ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் தை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:42 12 வினாடிகள், அஸ்தமனம் மாலை 6:15 15 வினாடிகள். இன்றைய நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம். இன்றைய திதி சுக்கிலபட்சம் துவாதசி திதி. இன்றைய யோகம் மரணயோகம் காலை 6:19 முடிவடைந்து பிறகு அமிர்த யோகம் ஆரம்பமாகிறது. இன்றைய ராகுகாலம் பகல் 2:12 முதல் 3:42 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:42 முதல் 11:12 வரைக்கும், பகல் 1:42 முதல் 2:12 வரைக்கும், மாலை 5:12 முதல் 7:42 வரைக்கும், இரவு 8:42 முதல் 9:42 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி விருச்சகம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களைக் காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று தாங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை சாதிப்பீர்கள். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து ஆகியவை கூடும். எண்ணிய காரியங்களெல்லாம் கைகூடும். இருந்தபோதிலும் சற்று சிக்கனமாக இருப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் துர்கா வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். வெளியாட்கள் மூலமாக உங்களுடைய காரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. சிந்தித்து செயலாற்றுவது சிறப்பை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறி நல்ல மாற்றத்தையும் லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் அனைத்தையும் பெற்று அற்புதமான மகிழ்ச்சியில் திளைத்திருப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, என்ன காரியங்கள் எண்ணினீர்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி பேர், புகழ், அந்தஸ்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கடுமையாக உழைத்து நற்பெயர் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது அற்புத மாற்றங்களை தரும். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, நீண்ட தூர பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நிலை, ஆன்மீகத்தில் நல்ல உற்சாகமான மாற்றங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் தந்தைவழி சொத்துக்களும் தந்தைவழி நிலைகளில் நல்ல மாற்றங்களும் அரசு சார் துறைகளில் அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். இன்று நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டிய நாள். மறைமுக வருமானங்களும் வராத கடன்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிமக்களை நம்பாமல் அத்தனை காரியத்திலும் நீங்களே முன்னின்று நடத்தி செல்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் ஓங்கக்கூடிய ஒரு நன்னாளாக அமைந்திருக்கிறது. நல்ல மாற்றங்கள் வரும். உல்லாச வாழ்க்கையும் நல்ல நிலையும் புதிய திட்டங்களும் தீட்டுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது அற்புத மாற்றங்களை தரும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் நடைமுறையில் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போக்குவரத்திலும் கவனம் தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். புதிய
மாற்றங்கள், தொழில்கள், முதலீடுகள் ஆகியவற்றை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது அற்புத மாற்றங்களை தரும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று இறை அனுகிரகத்தினாலே தொட்ட காரியமெல்லாம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நிலை உண்டு. குழந்தைகள் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்களும் நல்லநிலையும் காண்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம். நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நீங்கள் தாய்வழி உறவுகள் மூலமாகவும் திட்டமிட்ட நிலைகள் மூலமாகவும் கல்வி மூலமாகவும் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடையக்கூடிய மாற்றத்தை அடைவீர்கள் என்று. இந்த நாளில் நீங்கள் சாய்பாபா விரதமிருந்து அவரை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேர்களே, புதிய மாற்றங்கள், புதிய நிலை, உற்சாகமான மாற்றங்கள், சுற்றத்தாரால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள், புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை பெறுவீர்கள். தைரியத்துடன் செயலாற்றக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றிவாகை சூடும். இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது அற்புத மாற்றத்தை தரும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, இன்று புதிய மாற்றங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், ஆரோக்கியத்தில் மேன்மை ஆகியவற்றை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலபுடன்கள் சார்ந்த நிலைகளும் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த முதலீடுகள் சார்ந்த நிலைகளையும் வெகுவாக சிந்திப்பீர்கள். பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய நாளை அனுபவிக்க வேண்டிய நாள் இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் நாளைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் ராசி பலனை காண்போம். நன்றி, வணக்கம்.